இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு ஒரு அருமையான திருமணம். வழக்கமா அந்த கல்யாணத்துக்கே போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ரசூலுல்லா மஹர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம்னா பையன் வந்து என்ன மகர்த்தொகை கொடுக்கறானோ, பொண்ணு கேட்கிற மகர்த்தொகை திருமண கொடை கொடுத்து எளிமையான முறையில திருமணம் செய்யணும். அப்ப பையனோட அம்மா அப்பா அப்படியான கல்யாணத்தை எளிமையான முறையில ரசூலுல்லா சொன்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு மகரங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை யாருதான் நடைமுறைப்படுத்துங்கும் போது, இன்றைக்கு சேரன்மா தேவியில அருமையான பெண்மணி, அழகான முன்மாதிரியாக செரினா அவர்களை இன்னைக்கு சந்திச்சோம். அவங்க இன்னைக்கு தன்னுடைய மகனுடைய விருப்பத்துக்கு என்ன, தனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தன்னுடைய மகனுக்கு, அவனுடைய தீனுக்கு, அவனுடைய உணர்வுக்கு நான் திருமண கொடை கொடுத்துதாமா கல்யாணம் பண்ணுவேன், நான் மகர் போட்டுதாமா கட்டுவேன், பொண்ணுட்டு இருந்து எதுவும் வாங்க மாட்டேமா, ரசூலுல்லா சொன்னபடி அந்த திருமணத்தை செய்வேன்னு சொல்லி கடினப்பட்ட சூழலில் இருந்த தான் நேசித்த பெண்ணை இன்னைக்கு தன்னுடைய அம்மாவோட அருமையான சம்மதத்தோட ஒரு அழகிய முன்மாதிரியாக இந்த திருமணம் நடக்கிறது. இன்றைக்கு பெண்ணை வந்து சந்திச்சு நம்ம வாழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கறதுல பெரிய மகிழ்ச்சி. செரினா மாதிரி முன்மாதிரியான இஸ்லாமிய பெண்மணிகள் வர வர கடினப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக பிரமாதமான முன்மாதிரிகளாக வருவார்கள். அந்த மருமக மகளா இருப்பா நாளைக்கு, இப்படி ஒரு தாய் எனக்கு கிடைச்சாலே அப்படின்னு சொல்லி மகள் போல இருந்து தன்னுடைய மாமிக்கு வந்து வாழ்வா. இந்த மாதிரியான அழகிய முன்மாதிரி திருமணங்களைத்தான் ரசூலுல்லா அவங்க முன்னிறுத்தினாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு விஷயமா அவங்களை சந்திச்சதுல, அவங்க சொந்தங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கே தெரியாம அல்லாஹ் இன்றைய பொழுதில் உங்கள் குடும்பத்தை உலகத்திற்கு முன்மாதிரியாக்கி இருக்கிறான். இறைவனுக்கு நிறைய நன்றி செலுத்துங்க. சிறந்த அருமையான குடும்பமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மணமகளுக்கும் அல்லாவுக்காக நியத்து வச்சு வாழ்றோம் அப்படிங்கிற, அல்லாவுக்காக நேசிக்கிறோம்ங்கிற, மார்க்கத்துக்காக நேசிக்கிறோம்ங்கிற தம்பதிகளாக இருங்க. இந்த கண்ணீர் அல்லாவினுடத்தில் மிகப்பெரிய நன்மையை சேகரித்து கொடுக்கும்ங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அல்லாவுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும்.